வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அசோக் ஜனார்தன்ஸ் கிட்டார் சேனல். இன்றைக்கி எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட நாள் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா F310 வர்சஸ் FS100C அப்படின்ற ஒரு வீடியோ பார்த்தோம். அந்த ரெண்டு கிட்டார்ஸையும் கம்பேர் பண்ணி அண்ட் அது கூட இன்னும் ரெண்டு கிட்டார்ஸ் கம்பேர் பண்ணி பார்த்தோம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம், சாலிட் டாப் வர்சஸ் லேமினேட் டாப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டிஃப்ரெண்டான டாப்ஸ் கிட்டாரில். ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த இந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என் கையில் ரெண்டு கிட்டார்ஸ் இருக்குது, யமஹாவோட கிட்டார்ஸ் தான். ஸோ F310 இருக்குது என் கையில். இன்னொரு கிட்டார் வந்து பார்த்தீங்கன்னா FG820. ரெண்டு கிட்டார்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் சைஸ் தான். பட் இந்த கிட்டார் F310 வந்து பார்த்தீங்கன்னா டாப் வந்து லேமினேட் அண்ட் F820 வந்து பார்த்தீங்கன்னா டாப் வந்து சாலிட் டாப். ஸோ ரெண்டுத்துலேயும் சேம் செட் ஆஃப் கார்ட் ப்ராக்ரஷன்ஸ் இல்லைனா பிக்கிங் எல்லாமே ப்ளே பண்ணிட்டு டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்றது வந்து பார்ப்போம். சாலிட் டாப் கேட்க நல்லா இருக்கா இல்லைனா லேமினேட் கேட்க நல்லா இருக்கான்றது பார்ப்போம். அண்ட் அது போகிறதுக்கு முன்னாடி, யமஹா கம்பெனிக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, இது வந்து பெய்ட் கண்டென்ட் கிடையவே கிடையாது. இது டிஃப்ரென்ஸ் என்னன்னு காரத்துக்காக தான் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் மறக்காம வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க, கீழே நம்பர் ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்கு. மியூசிக் ரிலேட்டட் விஷயமா தான் நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க, கத்துக்கிறதுக்கு எக்கச்சக்கமா இருக்கு. அண்ட் மறக்காம போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, பெல் ஐக்கான் அடுத்த மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் ஆடியோ கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு. F310 கேட்க லவுடாக இருந்தது, பட் ரொம்ப பிரைட்டான டோனாக இருந்தது. அதே சமயத்தில் நீங்கள் FG820 வந்து பார்க்கும்போது கேட்குறதுக்கு ரொம்ப ரவுண்டடான டோனாக இருக்கும், அதுவும் பேலன்ஸ்டான டோனாக இருக்கும். உங்களுக்கு பேஸ் இருக்கும், ட்ரபிள் இருக்கும், எல்லாமே பேலன்ஸாகவும் இருக்கும். FG820 டாப் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் டாப். ஸோ அந்த டாப் பிளாங்க் வந்து ஃபுல்லாகவே ஒரு ஃபுல் பிளாக் ஆஃப் வுட்டில் பண்ணுது. அது நீங்கள் இப்போ உங்கள் கிட்டாரில் அது சாலிட் டாப்பாக இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டார் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயே உட்டோட பேட்டர்ன்ஸ் தெரியும். இது வந்து உடன் கிரெயின் சொல்லுவாங்க. உட வந்து நம்ம கட் பண்ணும்போது இந்த லைன்ஸ் உட்டோட பேட்டர்ன் இருக்கும். இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஹோல் சைடில் ஓடும். அதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. ஸோ இந்த லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் அப்படியே உள்ளே போகுது பாருங்க, அது அப்படியே ரன் ஆகி பின்னாடி வரைக்கும் போகும். அது என்ன மீன் பண்ணுதுன்னா, இந்த டாப் ஃபுல்லாகவே வந்து ஒரே பீஸ் ஆஃப் வுட்டில் பண்ணுது, அதெல்லாம் கிரெயின் சைட்லேயும் ஓடுது. நம்ம இப்போ லேமினேட் டாப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ F310 வந்து பார்த்தீங்கன்னா சேம் வே டாப்பில் வந்து வுட்டு கிரெயின்ஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப் மட்டும் ஒரிஜினல் வுட் இருக்கும், பட் கீழே இருக்கிற லேயர்ஸ் எல்லாமே வந்து பிளைவுட் அந்த மாதிரி தான் வைப்பாங்க, அதுதான் லேமினேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் ஹோல் கிட்ட வந்து கண்டினியூ ஆகாது. இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் மாதிரி இருக்கும் பாருங்கள், கார்ட்போர்ட் நம்ம சைட் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் லேயர்லாம் தெரியும், அந்த மாதிரி இங்கே வுட்டு லேயர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த லைன்ஸ்லாம் வந்து இங்கேயே ஸ்டாப் ஆகிடும், சைட்ஸில் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ அப்போயும் உங்களுக்கு தெரியணும் அது வந்து லேமினேட்டட் டாப். ஸோ லேமினேட்டட் டாப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதால தான் பிகினர் கிட்டார்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் லெஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ அதுதான் மெயினான டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு சாலிட் டாப் இருக்கும்போது ரவுண்டான ஒரு ஃபுல்லான டோன் இருக்கும், லேமினேட்டட் டாப் இருக்கும்போது அந்தளவுக்கு டோன் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, அதுதான் மேஜரான டிஃப்ரென்ஸ். ஸோ சாலிட் டாப் அண்ட் லேமினேட் டாப் பற்றி நம்ம நல்லாவே நிறைய டீட்டெயில்ஸ் கற்றுக்கிட்டோம். உங்களுக்கு டோன் டிஃப்ரென்ஸ் என்னென்னு தெரிஞ்சிருச்சு அண்ட் அட் த சேம் டைம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் இதேமாரி கிட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைட் அண்ட் பேக்கும் சாலிட் சைட்ஸ் அண்ட் சாலிட் பேக்ஸ் எல்லாம் வருது. அது வந்து நீங்கள் கிட்டார் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்பெக்ஸ் படிச்சிங்கனாலே உங்களுக்கு அதில் போட்டிருக்கும், சாலிட் டாப் அண்ட் சாலிட் பேக் அண்ட் சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கிட்டாரில் உங்களுக்கு குவாலிட்டி இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிட்டாரோட ரேட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், ஃபுல்லாக இதை பற்றியே தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் நிறைய விஷயங்கள் பேசப்படுது. போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, பெல் ஐக்கான் அழுத்த மறந்துடாதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.